இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம். ஜெய் ஜெகநாத். ஆஜி அம்மா ஜல்தி ஜல்தி டிக்கு சிங்குடி கரு வச்சு செய்து ரக்கிக்கு அவன் பெசி லொக்கு காய் பார்ப்பையும் கொட்ட கிரேவி குறி பார்ப்பையும் ஜாவிச்சு. இன்னைக்கு வந்து வீட்டில் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எறா இருக்கு, கெஸ்ட்லாம் இருக்காங்க. சரி, நிறைய பேரும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு பண்ணோன்னா எப்படி பண்ணலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக ரொட்டி கூடவும் சாப்பிட்லாம், தோசை கூடவும் சாப்பிட்றதுக்கு. டிக்கு சிங்குடி வச்சு ஃப்ரீசரை செய்ட்டு ரக்கிக்கு அம்மா பெசி லோக்கு காய் பப்பையும் கொட்டு கிரேவி குறி பப்பையும் தோற்கார். செய்ட்டு அம்மா ஃபட்டாஃபட் குறி பப்பையும் ஜாவிச்சு ஜல்தி போய் ஹெய்ஜிபோ. டிக்கு தெல்ல பொக்கிக்கு தெல்ல டிக்கு பெசி பொக்கிக்கு சொர்சோ டிக்கு கொட்டு கொஞ்சம் லங்கா பொக்கி பப்பையும் தோற்கார். அப்புறம் பியாஜோனா தீன் சார் பியாஜோ சுட்டு சுட்டு கட் குறிக்கி ரக்கி பப்பையும் தோற்கார். பியாஜ பொக்கிக்கு அம்ம கிரேவி குறி பப்பையும் ஜாவிச்சு செய்ட்டு போய். வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும், ஏன்னா வெங்காயம் மட்டும்தான், மசாலாலாம் போடாமல் அதை வச்சு தான் நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணோம். ஆவு சப்பு சொர்சோ கொஞ்சம் லங்கா டிக்க கடிப்பத்தா பொக்கிக்கு பெசி பியாஜோ பொக்கி பார்ப்பேன் தோற்கார். பியாஜோ பெசி மீன்ஸ் ஃபோர் பியாஜோ பொட பொட பியாஜோ வந்து டீக் ரோய்போ. சேட்டு போய் தீட்டா டொமேட்டோ யூஸ் குறி பார்ப்பேன் ஜாவிச்சு சொட்டு சொட்டோ பெசி சொட்டு சொட்டோ கட் குறிக்கி பியாஜோ பொக்கி பார்ப்பேன் தோற்கார். லூணம் பொக்கிக்கு பொலோ ஃப்ரை குறி பார்ப்பேன் தோற்கார். பியாஜோ பெஸ்ஸி ஃப்ரை ஓகிலத்தோ செமித்தி கோல்டன் கலர் நை நார்மல் டைப்பில் ஃப்ரை குறி பார்ப்பேன் தோற்கார். நம்ம சொட்டு சொட்டோ கட் குறிச்சுன்னா சேட்டு போய் கிரேவி வி திக்க ஏஜிவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், வெங்காயம் வதங்கினா தான் கிரேவி வந்து நல்லா திக்காகும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்லா ஸ்மெல் இருக்கும். டிக்க கடிப்பத்தை பொக்கி பத்தோ என் தொற்காரியில் படியா ரூபா சமுந்திர தொற்கு மச்சோ சாப் சிங்குடி சாப் குறிப்பா டம்பு கடிப்பத்தை யூஸ் குறிப்பா டேஸ்ட் படியா அசிப்போ. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னா தீட்டா ஸ்பூன் சைட்டு பொல்லோ ஃப்ரை குறிப்பாப்பையும் தொற்காரு பியாஜோ சங்கரம் மிசிக்கு பியாஜோ எத்திக்கு ஃப்ரையோ இல்லத்தோ டீக் ரூபோ. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருந்தாவே போதும். அது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மொத்தமாக அரைச்சி வைக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் வினிகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்களேன்னா நல்லது, ஏன்னா இஞ்சி வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பூண்டும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி வைக்கும்போது வினிகர் கொஞ்சம் போட்டு வச்சோம்னா நல்லது. அதனால ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வினிகர் போட்டு கூட ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம ஃப்ரீசரில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போட்டிருக்கேன் நான், ரெண்டு தக்காளி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். தீட்டா டொமேட்டோ சொட்டு சொட்டு கட் கறிக்கு பொக்கிக்கு எம்மித்தி போலோ ஃப்ரை குறி பார்ப்பேன் தோற்கார். சிபித்திர ஹல்தி நார்மலன்னா குழம்பு மிளகா தூள் மிக்ஸ் குறி பார்ப்பேன் ஜாவிச்சு அவு கிச்சி மசாலா மிக்ஸ் குறி பார்ப்பேன் தோற்கார். நெய்ய தோற்காரியில் ஹல்தி டிக்கு பொக்கி பார்ப்பேன் தோற்கார். இதில் வந்துட்டு நார்மலாகவே நான் குழம்பு மிளகா தூள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஜாஸ்தி, ஏன்னா முட்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராதுன்னு சொல்லுவாங்க. அல்திட்டிக்க பெசி பொக்கி பார்ப்பையும் தோற்கார். கோண பையனா ஆம சிங்குடி ப்ளஸ் அண்டா யூஸ் குறி பார்ப்பையும் சைட்டு ஜாவிச்சு சீட்டு கொட்ட ஸ்மெல்லாக சிவன்னா சீட்டு போய் ஹல்தி பொக்கி போட்டமாரி டீக் ரோய்போ. அவன் சப்பு மிக்ஸ் குறிப்போ மிர்ச்சி பவுட்ருனா தீட்டா ஸ்பூன் பொக்கி தூச்சி டிக்கு ராக ரோய் போட்டமாரி டீக் ரோய்போ சீட்டு போய் சப்பு தெல்லுற பொல்ல ஃப்ரை குறி பார்ப்பையும் தோற்கார். குழம்பு மிளகா தூள் வந்து நான் பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்காது முட்டைலாம் போடுறதுக்கு. இது வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மசாலா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து போடுறேன் நான். அந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் எல்லாமே வந்து கொஞ்சமாக எண்ணெயிலே வதக்கிடலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் தக்காளியோட தண்ணி கொஞ்சம் இருக்கிறதால வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பொல்லு ஃப்ரை குறி பார்ப்பேன் தோற்கார். சே டொமேட்டோர பானி வச்சுன்னா சேபித்திர மசாலா சப் மிக்ஸ் ஆகி போத்தேட்டு போய் அவள் கரம் பானி டிக்கு கரம் குறிக்கிற கிக்கு பொக்கிப்பட்ட அம்ரபி டீக் ரோய்போ. தெல்லுற டிக்கு ஃப்ரை குறிப்பட்ட அம்ர மசாலா டீக் ரோய்போ. டிக்கு ஜீரா பவுட்ரு பொக்கி பார்ப்பேன் தோற்கார். கொஞ்சமாக ஜீரக பவுட்ரு கொஞ்சம் போடுங்க, செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பு. ஜீரக பவுட்ரு வந்து ஆல்ரெடி வறுத்ததெல்லாம் இல்லை, கடையில் பாக்கெட்டில் கிடைக்குதுல்ல அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். வறுத்துட்டு யூஸ் பண்ணாமல் நான் பச்சையாகவே அப்படியே ஜீரா பவுடர் கிடைக்கும்ல அதை போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம். ஜீரா பவுடர் டிக்கை பொக்கிக்கு டிக்கை பானி பொக்கிக்கு பொல்லோ மசாலா சாப் பொல்லோ சிஜிபா டைம் தக் மிக்ஸ் குறி பார்ப்பேன் தோற்கார். அவள் அம்மா சிங்குடினா கிளீன் குறிக்கி
இறா வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். எப்பவுமே ஒரு மீன் நண்டு இறாலாம் வாங்கிட்டு வரும்போது நான் என்ன பண்ணுவேன், மொத்தமாக எல்லாமே போட்டு பண்ணாமல் எதுக்கும் கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகணும் கொஞ்சமாக ஃப்ரீசரில் வைப்பேன். எப்போவது ஒரு வாட்டி எமர்ஜென்சிக்கு திடீர்னு ஏதாவது ஒரு குழம்பு செய்யணும்னா இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எப்பவுமே மார்க்கெட்டில் போய் வாங்கி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் இறாவை வாங்கி வந்தது கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். கவர் பண்ணி நல்லா வேக வச்சிடணும் குழம்பு மசாலா ஃபுல்லாக இதுவாக வர வரைக்கும். என்ன மச்சோ சப்பு நேக்கியாசிப்பட்டம்ரு அம்மா மச்சோ சிங்குடி சப்பு நேக்கியாசிப்பட்டம்ரு மு சப்பு கோரி பண்ணி தீட்டா பீஸ் குட்டு பீஸ் கெபபி ஃப்ரீசர் ரக்கிப்போ கெபபி எமர்ஜென்சி டைம்ரு அம்ம தொற்காரி கோரி பார்ப்பேன் யூஸ் ஓகா செய்யிட்டுப்பேன். செமிதி சிங்குடி டிக்க ரக்குச்சு செய்யிட்டு எப்போ சங்க சங்க சடன்லி பிளான் சேஞ்ச் ஆகல செய்யிட்டு போய் கொரி பார்ப்பேன் மு எக் கிரேவி குறிச்சி அவ தெல்லற பொல்லோ மசாலா சாப் பொல்லோ ஃப்ரை வச்சு சிங்குடி கிளீன் கொறிக்கிறக்குச்சுன்னா செய்யிட்டு ஏ ஸ்டேஜில் பொக்கி பார்ப்பேன் தோற்கார் பொல்லோ பொக்கிக்கு அப்புறம் டிக்க ஃப்ரை கொறி பார்ப்பேன் தோற்கார் மசாலா பித்திர ரொம்ப ஏறா இல்லாமல் கொஞ்சம் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. நிறைய வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இது கூட முட்டியும் போட்டுட்டோம்னா எல்லாரும் சாப்பிட்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எறா வந்து இப்போ அந்த மசாலாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி இது வந்து மசாலா ஊர்ல எல்லாம் ஒரு சில வந்துட்டு எறா மீன் எது பண்ணாலும் ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுவாங்க, ஆனா நம்ம வந்து இப்படி பச்சையா பண்ணுவோம். நானும் அந்த மாதிரிதான் பண்ணேன் வீட்டுல. ஆவு தமிழ்நாடுனா சப்பு மச்சோ சிங்குடி சாப்புனா ஃப்ரை கொறிக்கு கொறி பண்ண எமித்தி ரா டைப்ர பொக்கிக்கு கொறிவோ செமித்தி ஸ்டைல்ற மு கொறிச்சு சிங்குடி சாப் எப்படி பொக்கிக்கு மசாலார பொல்ல மிக்ஸ் கொறி பார்ப்பேன் தோற்கார் அவ சிங்குடிர ஸ்மெல் பி ரோய்போ அவ சமஸ்தும் காய் பார்ப்பேன் அண்டா பி பொக்கிக்கு காய் பறிவோம் செய்யிட்டு பையன் எயிட்ட தீட்டா டைப்ர யூஸ் ஓகா அவ சைடிஸாகவும் தொற்காரி பி ரோய்போ செய்யிட்டு பையன் சிங்குடி பொக்கிக்கு டிக்க டைம் சிம்ர ரக்குச்சி சே மசாலா சப் சே பித்ரஜி பண்ண செய்யிட்டு பையன் அப்புறம் பானி கரம் பானின்னா நம்ம கெத்து கிரேவி தொற்கார் எத்திக்கி கெத்து மசாலா வச்சு எத்திக்கி பானி பெசி பானி பொக்கி பட்டப்புற போல டேஸ்டா சி பண்ணி செய்யிட்டு பையன் அவ அண்டா பி எப்படி பொக்கிக்கு அம்ம சிஜை பார்ப்பேன் ரக்குச்சி செய்யிட்ட போய் சே அனுசார் பானி அம்ம டீக்கிறத பார்ப்பேன் தோற்கார். இது கூட வந்து நம்ம கிரேவி வந்துட்டு இவ்வளோதான் இறா இருக்கு அதனால சைடிஷா ஏதாவது இருக்கணும் அப்படின்னும் போது முட்டையே இதுல வந்து போடலாம். முட்டை உடச்சி ஊத்துனா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவோட டேஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் வெங்காயம் எல்லாம் நான் கட் பண்ணியிருந்தேன். அந்த முட்டையெல்லாம் உள்ள கரெக்டாக டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு வாட்டி கொதிக்க வச்சோம்னா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிட்டோடனே அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊத்துனா கரெக்டாக இருக்கும். தோற்கார் எத்திக்கு பானி பொக்கிக்கு டிக்க சிம்ரர் அக்கிக்கு போல சிஜி பார்ப்பேன் தோற்கார் சிங்குடியில் கொஞ்சம் சாப் வச்சு கோண பையன் சிங்குடி டிக்க பாயில் வைக்கிற டைம்ல அண்டா பொக்கி பார்ப்பேன் தோற்கார் அண்டா பொக்கி பட்டாம்ர பித்திர சிங்குடி சாப் சைடு கொறிக்கி அம்ம கெத்த அண்டா தோற்கார் அசை எத்திக்கு அண்டா செமித்தி கொட்டு கொட்டு ஜகார கரெக்டர் சே பொக்கி பார்ப்பேன் தோற்கார் சே எல்லோ ஒயிட் சாப் கொட்டு ஜகார சப்பு தொற்காரிட மிசி பண்ணேன் அழகட்ட அழகட்ட ரோய்போ பொல்லோ சுஜிக்கு டேஸ்ட் பி படியா ரோசிப்போம் சேட்டு பையன் முட்டையை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஊத்திட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது வேற மாதிரி கொஞ்சம் திக்காயிடும். இது வந்துட்டு ரொட்டி கூடவும் சாப்பாடு கூடவும் இல்லைன்னா தோசை கூடவும் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கிரேவியா இருந்தா நல்லா இருக்கும். அதனால முட்டை வந்துட்டு நம்ம உள்ள இருக்கிற ஏறெல்லாம் ஒரு சைடா இது பண்ணிட்டு எந்தெந்த இடம் காலியா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் முட்டை உடச்சு ஊத்துனீங்கன்னா கரெக்டாக முட்டையோட ஷேப் அப்படியே இருக்கும் கிரேவியும் ஃபுல்லாக திக்காக மிக்ஸ் ஆகாது முட்டை சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நமக்கு எத்த அண்டா தோற்கார் எத்திக்கு பொக்கிக்கு அப்புறம் சிம்ர ரக்கிக்கு டிக்கா செமித்தி கிச்சி மிக்ஸ் கொறி பண்ணி செமித்தி அம்ம பந்த் கொறிக்கு ரக்கி பார்ப்பேன் தோற்கார் நல்லா குழம்பு மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்ச உடனே ஒரு சைடில் ஃபுல்லாக முட்டை வெந்துடும். அந்த டைமில் கொஞ்சம் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி வச்சோம்னா ரெண்டு சைடும் கரெக்டாக வெந்துடும். அண்டா கொட்டை சைடில் பொல்ல சிஜிகுள்ள டைமில் கவர் குறிக்கிற குச்சி அவ கொட்டை சைடில் எமித்தி பல்ட்டி குறிவ டைமில் தொற்காரிட அண்டா அலகட்ட அலகட்ட ரோய்போ பயன்பி டேஸ்ட் ரோய்போ அவ கிரேவி பி திக்கு திக் முட்டை குழம்பு வந்து இந்த மாதிரி இது பாருங்க முட்டை ஃபுல்லாக உடச்சி ஊற்றினாவே குழம்பு வந்து திக்காக ஒரு மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் ஒரே இடத்துல அப்படியே ஊற்றிட்டு அதை திருப்பி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கொட்டு ஜகார சேம் அண்டா எம்தி பொக்கி போட்டோம்ரா அண்டா மசாலா பி பித்து ரோய்போ அவ அண்டா காய்பா பயன்பி படியா டேஸ்ட் ஆசிப்போம் சிம்ர ரக்கிக்கு மேக்சிமம் 15 மினிட்ஸ்ல பொல்லு சிஜி பார்ப்பேன் தோற்கார் அண்டா ஃபுல் சிஜிக்கு மசாலா சப் பித்து ரோய்போட்டோம்ர தொற்காரி பி டிக்க திக்கேஜிப்போ படியா டேஸ்ட் பி ஆசிப்போ அப்புறம் மன பி ட்ரை கொறிக்கு தேக்கு வந்து லாஸ்டன்னா கரம் மசாலா பவுடர் மூட் பொக்கிதுச்சு அண்டார ஸ்மெல் அவள் கோல்மர்ச்ச பவுடர் பீட்டிக்க பொக்கிதுச்சு அண்டார ஸ்மெல் அவள் சிங்குடிர ஸ்மெல்லன்னா
புல்லோ டேஸ்டா சிவா சேட்ட போய் லாஸ்ட் டிக்க முகர ரெடி குறிக்கிற குச்சுனா சே கரம் மசாலா பவுடர் டிக்க பொக்கிதுச்சு. லாஸ்டா வந்து நான் வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருக்க கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போடுறேன். முட்டையோடதும் சரி எறாவோடதும் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும். அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்களேனாவே கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து குழம்புக்குள்ளே போயிடும். அப்போ சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும். அவ கொத்தமல்லி சொட்டு சொட்டு பொறுக்கி பொக்கிக்கு சிம்ர சுங்கடி அண்டாஜோல ரெடி வைக்கலாம். அப்போ நம்ம நம்பி ட்ரை கொறிக்கி தைக்கிறது. புல்லோ லகி பார்த்தோம் லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து. தேங்க்யூ ஸோ மச்.